அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அல்லேலூயா. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசி நீர் விரும்புகிற ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று தகப்பனே, உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றிவிடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி காலத்தில் உள்ள நமக்கு இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக, எக்ஸாம்பிளாக இது எழுதப்பட்டிருக்கிறது. இன்று நாம் இந்த வார்த்தையை கவனமாக கவனித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த நாளிலும் அந்த ஜனங்கள் எப்படியெல்லாம் அவர்கள் மீட்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் தேவனால் அக்னி சம்பம் மேக சம்பத்தினால் நிரப்பப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி எந்த சூழ்நிலையில் அப்படி இருந்தும் அநேகரில் தேவன் எப்படி இல்ல பிரியமா இல்லை. அல்லேலூயா. கொஞ்ச பேர் இல்லையா, நிறைய பேர்ல பிரியமா இல்லையா, எவ்வளவு பேர்ல பிரியமா இல்ல, அஞ்சு வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. தேவன் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்தார், விடுவித்தார், அவர்களை ரட்சித்தார், அவர்களை நடத்தினார், அவர்களை கோஷித்தார், அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார், அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார், தேவனுடைய வல்லமையை காண செய்தார், தேவனுடைய ஆவியானுடைய நடத்துதல் கண்மலை கிறிஸ்து அவர்களோடு சென்றார். அப்படி தேவன் கூட சென்றும் அப்படி இருந்தும் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லையாம். ஆனால் ஆறையும் பத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்கு என்று நிற்கிற நம்முடைய வாழ்க்கையிலோ 11வது வசனம் சொல்கிறது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவுள். இப்படியாக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு திருஷ்டாந்தமாக உதாரணமாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் வேதத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் எப்படி உயர்த்தப்படுவான், தேவனால் உயர்த்தப்படுவான் என்பதற்கு திருஷ்டாந்தமாக யோசேப்பை தேவன் வைத்திருக்கிறார். அதுபோல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு தவறு பண்ணும் பொழுது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதாக இருந்தாலும் நிச்சயமாக தேவன் தண்டிக்கிற தேவன் என்பதை நாம் உணர்ந்து எவ்வளவுதான் தேவனுக்கு பிரியமாகவும் தேவன் நம்மே பிரியமாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வரும்பொழுது அவர் நம்மை உயர்த்துவதற்கு கண்ணோக்கமாய் இருக்கிறது போல தண்டிக்கிறதுக்கும் கண்ணோக்கமாய் இருப்பார் என்பதற்கு இருதயத்துக்கு ஏற்ற தாவீது தவறு பண்ணும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு தண்டனையை கொடுத்தார் என்கிற ஒரு எக்ஸாம்பிள், ஒரு திருஷ்டாந்தம் நம்முடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை நாம் இன்னும் நேசித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தவறு பண்ணும் பொழுதும் தாழ்மை உள்ளவர்களுக்கு
தேவன் எப்படி கிருபை கொடுப்பார், ஒரு மனிதன் கெஞ்சும் பொழுது எப்படி மன்னிப்பை கொடுப்பார் என்பதற்கு சிலருடைய வாழ்க்கை திருஷ்டாந்தமாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது சில திருஷ்டாந்தங்கள், சில உதாரணங்கள் வேதத்தில் காணப்படுகிறது. ஆசா ராகாவை எடுத்துக்கொண்டால் எப்படியெல்லாம் தேவனை தேடினான், தேவன் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார், மறுபடியும் அவன் தேவனுக்கு பிரியமில்லாதபடி, தேவனை தேடாதபடி தன்னுடைய பலத்தை சார்ந்து அதிகமான ஜனங்கள் இப்பொழுது அவனுக்கு விரோதமான முறையில் பாசா விரோதமாக வந்து அங்கே ராமாவை கட்டும் பொழுது இவன் இப்பொழுது அந்நிய ராஜாவுக்கு பணத்தை அள்ளி கொடுத்து தேவனை சார்ந்து கொள்ளாதபடி செய்தது நிமித்தமாக எப்படி ஒரு ஜெயம் கொடுத்தாலும் மறுபடி ஒரு தீர்க்கன் மூலமாக எப்படி அவர் எச்சரித்தார். எச்சரித்தது மாத்திரமல்ல, இளைப்பாறுதல் இல்லாமல் இனி இது முதல் யுத்தம் வரும் என்று சொன்னார். அதே தேவன் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து எல்லாவற்றையும் கட்டுவதற்கு தேவன் கிருபை செய்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆசா ராஜா தேவனை நோக்கி ஜெபித்து பலமுள்ள உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லும் பொழுது தேவன் விரோதமாக வந்த எத்தியோப்பியர் எவ்வளவு அதிகமான நபராக இருந்தாலும் கர்த்தர் யுத்தம் அணிந்தார், கர்த்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த தேவன் அவனோடு இடைப்பட்டு நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி எச்சரித்த போதிலும் அவன் இப்பொழுது அவனை தேவன் உயர்த்தி ஒரு ஜெயம் கொடுத்த பிற்பாடு ஒரு ராஜா யுத்தத்துக்கு வரும்பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்ளாதபடி நின்றபடியினால் அங்கே அவனுக்கு யுத்தம் வரும் என்று தேவன் சொன்னார். அவனுடைய வாழ்க்கையின் உணர்வு இல்லாதபடி சென்றதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் ஆரம்பத்தில் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்று கர்த்தரை சார்ந்து கொள்கிற ஒரு இருதயம் ஆசாவினுடைய இருதயத்தை போல மென்மையாக இருக்கும் பொழுது நமக்கு இளைப்பாறுதலும் மற்ற எல்லா காரியங்களும் ஆசாவுக்கு கொடுத்தது போல் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடுத்த ஒரு போராட்டங்கள் பிரச்சனை வரும் பொழுது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் தேவன் கொடுத்ததை வைத்து அந்த ஜெயத்தை எடுக்க பிரயாசப்படும் பொழுது ஜெயம் போல் தெரியலாம். ஆனால் தேவனோ இளைப்பாறுதலை எடுத்து அதற்கு பதிலாக யுத்தத்தை கொடுப்பார். இது எல்லாம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தம். முடிவு பரியந்தம் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆரம்பத்தில் கொண்ட ஒரு 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 விசுவாசம் முடிவு வரை. ஆரம்பத்தில் இயேசுவை எப்படி பார்த்தோமோ, ஆரம்பத்தில் இயேசுவினிடத்தில் எப்படி அன்பு செலுத்தினோமோ, இதை குறித்து எபிரேயர் 3:14 வாசிக்கும் பொழுது ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நாம் முடிவு பரியந்தம் பற்றி கொண்டு இருப்போமானால் நாம் எப்படி இருப்போம், கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆரம்பத்தில் எப்படி ரட்சிக்கப்படும் பொழுது ஜெபிக்கிறோம், மற்றவர்களை எப்படி நேசிக்கிறோம், கூட்டங்களுக்கு ஓடுகிறோம், வேதம் வாசிக்கிறோம், தாழ்மையோடு கண்ணீர் சிந்துகிறோம், மற்றவர்களை பார்க்கும் பொழுது எப்படி முந்தி கனப்படுத்துகிறோம், இதையெல்லாம் பார்த்து தேவனுடைய அன்பை பார்த்து அழுகிற நாம், தேவனுக்காக விடிய காலை 4 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கிற நாம், ஆரம்பித்துக் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தோம் வர வர நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் குறைந்து தேவன் கொடுத்த பலத்தை சார்ந்து நாம் இப்பொழுது மாறும் தேவனும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொண்டு வருவார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க. ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கணும். அப்படி பற்றி கொண்டு இருந்தா தான் நம்ம கிறிஸ்துவின் இடத்துல என்ன உண்டு, இல்லைன்னா சபையில பங்கு உண்டு. அல்லேலூயா. சபையிலும் பங்குள்ளவர்களாக இருக்கிற நாம் தேவனை சார்ந்து கொள்ளாதபடி தேவன் கொடுத்த பணத்தையோ பலத்தையோ மனிதர்களையோ சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் இப்பொழுது ஒரு இடத்துல பங்கு இருக்கும், சபையில பங்கு இருக்கும். ஆனா எதுல பங்கு இருக்காது, கிறிஸ்துவினிடத்தில் பங்குகிறாரு. இதை குறித்து அதே எபிரேயர் 13:6 வாசிக்கும் பொழுது நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் நாம் உறுதியாக பற்றி கொண்டு இருப்போம், ஆனால் கிறிஸ்துவினுடைய வீடாக இருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஆலயமாக மாத்திரம் அல்ல, தேவனுடைய வீடாக இருப்போம். இப்படி அழைக்கப்பட்ட நாம் முடிவு பரியந்தம் நம்முடைய தாழ்மை நம்முடைய அன்பு இது ஒன்று போல் இல்லாத ஒரு நிலைமையில் நாம் மாறும் பொழுது தேவன் மாறுவார். புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறவனாகவும் காணப்படுவார். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எய்த்து விட்டு வரும் பொழுது அவர்கள் இருந்த உற்சாகம் என்ன, தேவன் கொடுத்த மன்னாவில் எவ்வளவு சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனால் கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு அந்த மன்னா அவர்களுக்கு பிடிக்க ஆரம்பித்தது, காடையை விரும்பினார்கள், விரும்பினது வந்தது. ஆசா முயற்சி பண்ணின அந்த ராமாவை கட்டும் பொழுது ஆசா முயற்சி பண்ணி தன்னுடைய பணத்தினால் பாசாவை முறியடித்து கேவாவையும் மிஸ்பாவையும் கட்டினது போல காரியம் வாய்த்தது போல இங்கேயும் சில காரியங்கள் நாம் விரும்பின
காரியம் அவர்கள் மண்ணாவை வெறுத்தார்கள் காடையை விரும்பினார்கள் தேவன் கொடுத்தார் விரும்பினது கிடைத்தது போல் இருக்கலாம் ஆனால் வாதை கூட வந்தது அதுபோல் அங்கே ஆசாவுக்கு இழைப்பாறுதல் போனது அங்கே யுத்தம் வந்தது அருமையான தேவனுடைய ஜனமே ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கையை நாம் விட்டு தேவனால் நடத்தப்படுகிற நாம் தேவனிடத்தில் பிரியமில்லாதபடி மனிதர்களை பிரியப்படுத்தி தேவனுக்கு பிரியமில்லாதபடி ஏதோ ஒன்று நம்மளை தேவனை விட்டு தூரப்படுத்தி ஆரம்பத்தில் உள்ள அன்பும் தாழ்மையும் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாதபடி ஒரு மாறுதல் நமக்குள் தேவன் உண்டு பண்ணுவார் அது ஒரு கொடூரமான அனுபவம் என்பதை நாம் அறிந்து நமது திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அல்லேலூயா அல்லேலூயா கடைசி காலத்தில் இருக்கிற இப்பொழுது கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா இப்ப இந்த சத்தியம் யாருக்கு எழுதப்பட்டது சொல்லுங்க யாருக்கு எழுதப்பட்டது அப்போஸ்தலர்கள் எழுதப்படவில்லை நமக்கு எழுதப்பட்டது அல்லேலூயா அல்லேலூயா கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு திருஷ்டாந்தமாக இது எழுதப்பட்டது இந்த காரியத்தை யோசித்து பாருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவரை தேவன் திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார் தேவனுடைய இரக்கம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதற்கு இப்பொழுது ரூத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளும் பொழுது உறுதியாக பற்றிக் கொள்ளும் பொழுது ரூத் மோவாபிய ஸ்திரியை குறித்து உபாகமம் 23:3 வாசிக்கிறோம் சபைக்கு உட்படலாகாது ஆனாலும் 25:3 வாசிக்கிறோம் சபைக்கு உட்படலாகாது அப்படி இருந்தும் அவளுடைய உறுதியை பார்த்து தேவன் இறங்கி அவர் வெளிப்படுவதற்கு ஏதுவான பாத்திரமாக மாற்றினார் தேவனுடைய இரக்கத்திற்கு எக்ஸாம்பிளாக ரூத்தை நாம் இதுபோல தேவன் மன்னிக்கை தயப்படுத்தவர் என்பதை எத்தனையோ சம்பவங்களில் பார்க்கிறோம் இன்று இந்த காரியங்களை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது அநேகர் பேரில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை எதனால் பிரியமாய் இருந்ததில்லை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு 5 காரியங்கள் காணப்பட்டது ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் பிரியமில்லாமல் இருந்ததற்கு ஒரு 5 காரியத்தை வேதம் சொல்கிறது அது நம்மில் காணப்படுமானால் தேவனுக்கு பிரியமில்லாத அந்த ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டமாக இருப்போம் சிலர் பலர் என்று பார்க்கிறோம் அநேகரில் அவர் பிரியமாய் இருந்ததில்லை சிலரில் பிரியமாய் இருந்தார் இன்று அநேகர் ஏன் தேவனிடத்தில் பிரியமாய் இருக்கவில்லை எல்லாரை போல் ரட்சிக்கப்பட்டார்கள் எல்லாரை போல் அவர்களும் அனுபவித்தார்கள் ஏன் தேவன் பிரியமாக இல்லை அதை வாசிப்போம் 1 Corinthians 10:6 வாசிங்க ஐந்தை வாசிங்க அப்படி இருந்தும் அவர்களை அதிகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை ஆதலால் வாழ்க்கையிலே அழிவு உண்டாகும் நாம் சில வேளைகளில் தவறாக சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் கொல்லவும் அழிக்கவும் பிசாசு வருகிறான் என்று யோவான் 10:10 சொல்லுகிறது அப்படி தேவனுடைய வார்த்தையை சொல்லி நமக்கு வருகிற அழிவுக்கு காரணம் நமக்கு வருகிற நஷ்டத்துக்கு காரணம் நம்முடைய சரீரம் வியாதியினால் அழிக்கப்படுவதற்கு காரணம் பொல்லாப்பு செய்கிற பிசாசு என்று சொல்லி நாம் சில வேளைகளில் தவறான எண்ணம் கொண்டு இருக்கிறோம் அருமையான தேவனுடைய ஜனமே தேவனுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் தான் ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாதபடியினால் தேவனால் அழிக்கப்பட்டார்கள் அல்லேலூயா 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 தயவு செய்து யோவான் 10:10 மறுபடி சொல்லி உங்களை நீங்களே திருத்திக் கொள்வதற்கு விருப்பமில்லாதபடி குற்றப்படுத்துகிறவன் மீது குற்றப்படுத்துகிற சில விசுவாசிகள் உண்டு இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன் ஒருவன் உண்டு அவன் தான் பொல்லாத பிசாசு சாத்தான் பழைய பாம்பாகிய சாத்தான் அவன் மீது குற்றப்படுத்துகிற சில விசுவாசிகள் உண்டு இன்று தேவன் சொல்கிறார் அவனை குற்றப்படுத்தாதே நீ குற்றவாளி என்பதை அறிந்து திருத்திக் கொள்ளும் பொழுது தேவனுக்கு பிரியமாய் மாறும் பொழுது நம்மை அழிக்கிற அந்த வியாதியிலிருந்து நம்மை அழிக்கிற அந்த வேதனையிலிருந்து நம்மை அழிக்கிற அந்த நஷ்டத்திலிருந்து தேவன் இந்த நாளில் விடுதலை தருவார் அல்லேலூயா அல்லேலூயா தேவன் எதிராக வருவாரா தேவன் அழிப்பாரா பலருடைய கேள்வி வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பல இடங்களில் சாத்தானிடத்தில் தேவன் ஒப்புக் கொடுத்தார் என்பதை குறித்து பார்க்கிறோம்
பழையாட்டில் பார்க்கும் போது பீலயாமுக்கு எதிராக தேவன் வந்தார் என்று எண்ணாம 22:32 வாசிக்கிறோம். இப்படியாக வேதத்திலே தேவன் சிலருக்கு விரோதமாக அவரே செயல்பட்டதை வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவன் அன்புள்ளவர் தான், மன்னிக்கிறவர் தான். அநேக பேரில் அவர் அதிகமான பேரிடத்தில் அவர் பிரியமா இருந்ததில்லை. காரணம் ஆரவசிங்க, அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சையாது இருப்போமாக. ஒன்று இச்சை, அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சையாது இருப்போமாக. எந்த ஒரு காரியத்திலும் இச்சை, இச்சை என்று சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சாதாரண நிலைமையில் நீங்க இருக்கலாம், ஒரு சாதாரண முறையில் இருக்கலாம். ஒரு பெரிய அளவுல நான் ஒரு பெரிய விமானம் வாங்கணும்னு நான் இச்சிக்கல, நான் ஒரு கார் வாங்கணும் தானே இச்சித்தேன்னு சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி இச்சை. சிலருக்கு ஒரு சாதாரணமா மற்றவங்க ஒரு சேரி கட்டியிருப்பாங்க, அதை பார்த்து ஒரு இச்சை வரும். எடுத்த உடனே இந்த வாட்சை எங்க வாங்குறீங்க பிரதர், இச்சையின் மூலமாக அவங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வரும். பிரதர் இந்த பேனா எங்க வாங்குறீங்க, சின்ன காரியம் தான். அந்த இச்சை உள்ளவங்க எந்த பொருளை பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன உண்டாகும், என்ன உண்டாகும், பிரதர் இந்த கேஷியோ எங்க வாங்குறீங்க பிரதர், பிரதர் இந்த பேடு எங்க வாங்குறீங்க பிரதர். உடனே அதை பார்த்த உடனே ஒரு இச்சை உண்டாகும். அந்த இச்சையின் பிரதிபலிப்பு, நீ ஒரு வீட்டுக்கு போன உடனே ஒரு பிரிட்ஜ் இருக்கு, இந்த பிரிட்ஜ் எங்க வாங்குறீங்க பிரதர், பிரதர் இந்த பைக் இது எப்ப இறங்குனது பிரதர், எப்பவும் எதை பார்த்தாலும் அது மேல ஒரு இச்சையின் நிமித்தமாக உங்க வாயிலிருந்து உணர்ச்சி வசமாக நீங்க வார்த்தையில வெளிப்படுத்துவீங்க. சாதாரண சின்ன பொருளா இருக்கும், ஒரு சின்ன காரியமா இருக்கும். நீ ஒரு பாத்ரூமுக்கு போறீங்க, அந்த பாத்ரூம்ல சின்ன ஒரு சோப்பு வைக்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஸ்டாண்டு ஒட்டி வச்சிருக்கலாம், அதை பார்த்தோம். இது எங்க வாங்கினீங்க பிரதர், பிரதர் நீங்க இந்த செருப்பு நல்லா இருக்கு, எந்த கடையில வாங்கினீங்க பிரதர். இச்சையின் மூலமாக நம்ம அறியாதபடி நம்ம என்ன சொல்றோம், விசாரிக்கிறது தப்பா. உடனே ஒரு கேள்வி, விசாரிக்கிறது தப்பா? எப்போதோ ஒரு முறை ஒரு காரியத்தை விசாரித்தா தப்பு கிடையாது. எப்பொழுதும் ஒரு மனிதன் எதை பார்த்தாலும் ஒரு ஆசை, திருப்தி இல்லாதபடி இச்சை இருக்கிற மனுஷன் இச்சிக்கிற மனுஷனுக்கு திருப்தி இல்லாது. தனக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கோ அது திருப்திடாது, அடுத்தது மேல அப்படி தாவிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சுபாவம் தான் இச்சை. இப்படிப்பட்ட இச்சிக்கிற ஒரு சுபாவம் உங்களுக்குள் இருக்குமானால் இயேசுவே நான் தேவனிடத்துல பிரியமா இருக்க முடியாது, இந்த காரியம் எனக்கு வேண்டாம். அடுத்தது வாசிங்க, சிலருக்கு எப்பொழுதுமே ஞாபகம் நேரம் தெரியுமா, எந்த மீன் நல்லா இருக்கும், எந்த கடையில ஹோட்டல்ல நல்லா இருக்கும். சிலர்கிட்ட ஒரு தட்டு தட்டி கேட்டா போதும், எந்த ஹோட்டல்ல நல்லா இருக்கும், இங்க பிரபுல நல்லா இருக்கும் பிரதர், இங்க மதுரையில இதுல நல்லா இருக்கும் பிரதர், விருதுநகர்ல இந்த திண்டுக்கல்ல தலப்பா கட்டி நல்லா இருக்கும் பிரதர், திண்டுக்கல்ல போனா இதுல நல்லா இருக்கும் பிரதர். எங்க எங்க எது எது நல்லா இருக்குமோ அதை எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடறத பாத்தீங்கன்னா எந்த ஹோட்டல்ல பார்த்தாலும் ஒரு போண்டா போட்டா போதும், உடனே போண்டா, அடுத்து நொறுக்கு தீன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதையுமே எழும்பவும் உட்காரவும் சாப்பிடவும் இதுதான் வேற. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, மூணு நேரம் பைபிள் பிரகாரம் ரெண்டு நேரம் தான் ஆண்டவர் எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தார். நம்ம மூணு நேரம் சாப்பிடுறோம், அஞ்சு நேரம் சாப்பிடுறவங்க இருக்காங்க. அதுக்கு கூட ஒரு சம்சார், அதுக்கு கூட கொஞ்சம் கடலை, கொஞ்சம் அப்படியே கொறிக்கிறது, சிலர் அரிசிய கொறிக்கிறது, கொஞ்சம் நனைய போட்டு கொறிக்கிறது. அல்லேலூயா, தயவு செய்து யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் மாவை அப்படி கொஞ்சம் சீனியில போட்டு கொஞ்சம் சாப்பிட்டு இது பண்ணலாம். எப்ப பார்த்தாலும் எது எது நல்லா இருக்கும்னு பார்த்து அதையே சாப்பிட்டுட்டு இருந்தா அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து சாப்பிடணும், ஆனா அதுக்குவே முக்கியத்துவம் கொடுத்து உட்காரவும் படுக்கவும் நல்லா தூங்கவும் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, விக்கிரக ஆராதனை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. பொருளாசை என்பது விக்கிரம். இப்படிப்பட்ட ஒரு விக்கிர ஆராதனைக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது ஏதோ ஒரு விக்கிரங்களுக்கு முன்பாக நின்று நம்ம வணங்க மாட்டோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு
ஆனா எப்படி விபக்கிற ஆராதனை நமக்கு வரும்? பொருளாசை என்பது என்னது சொல்லுங்க? பொருளாசை என்பது என்னது? விக்கிர ஆராதனை. வேதத்துல ரெண்டு இடத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த ஆசை இருக்கு? எந்த ஒரு பொருள் ஆசை உங்களை அறியாதபடி எந்த பொருள் மேல ஒரு ஆசை இருக்கு? அந்த ஆசை அதிகரிக்குமானால் இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே இந்த பட்டியல்ல நான் இருக்கேன், இதுல இருந்து நான் வெளியே வரணும். ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா நான் மாறணும். ஆண்டவரே கடைசி காலத்துல திருஷ்டாந்தமா சொல்லப்பட்டிருக்கிற இந்த லிஸ்ட்ல என் பேர் வரக்கூடாது. இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு போறதுக்குள்ள ஒரு லிஸ்ட்ல இருந்து நம்ம பேரை எடுத்து இன்னொரு லிஸ்டுக்கு நம்ம பேரை கொண்டு வரணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ரெண்டு லிஸ்ட்ல இருக்க முடியும். ஒன்னு பிரியமான லிஸ்ட், இன்னொன்னு இந்த அஞ்சு காரியங்களையும் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத லிஸ்ட். இதுதான் தேவனால் அழிக்கப்படுகிறது, தேவனுக்கு பிரியமில்லாத அந்த லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல இருந்து கட் பண்ணி தேவனுக்கு பிரியமான லிஸ்ட்ல பேஸ்ட் பண்ணிடணும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அடுத்தது வாசிங்க. அவர்களில் சில வேசித்தனம் பண்ணி, இப்ப பாருங்க, இப்ப அஞ்சாவது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அதிகமான பேரிடத்துல தேவன் பிரியமா இல்ல, எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. ஆனா சிலர் என்ன செஞ்சாங்க? வேசித்தனம் பண்ணி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்முடைய வாழ்க்கையில சிந்தையில பரிசுத்தம் இல்லாம, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாமல் இருக்குமானால் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அல்லேலூயா. உங்களுடைய சிந்தை, சமீப நாட்கள்ல ஒரு இடத்துக்கு மீட்டிங் சென்று இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் அவங்க ஜெபிக்க வந்தாங்க. ஜெபிக்க வரும்பொழுது அவங்க சொன்ன ஒரு காரியம் சிந்தையை குறித்து அன்றைக்கு செய்தி கொடுக்க தேவன் கிருபை செய்தார். சிந்தையை பற்றி பேசி முடிஞ்சோட அவங்க வந்தாங்க. எந்த ஆணையும் எந்த பையனையும் சிறு பையனை கூட கண்ணை திறந்து பார்க்க முடியல. எனக்கு அருவறுப்பா தவறான எண்ணங்கள் உண்டாகி நான் பாவத்துக்கு உள்ளாகிறேன். 4 வருஷம் இதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியே வரல. 4 வருஷமா அப்படிப்பட்ட சிந்தைகளை எனக்கு போராட்டம். இந்த நாள் எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு வந்தாங்க. இப்ப நான் எல்லாரையும் பார்க்க முடியுது, இப்ப நான் கடைக்கு போக முடியுது, எல்லார் முகத்தையும் பார்க்க முடியுது என்று அந்த சகோதரி சொன்னாங்க. இன்றைக்கு இந்த நாள்ல சிந்தையில நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்து சிந்தையில தவறான எண்ணங்களுக்கு அப்படி சிந்தையில அப்படி கண்ணை மூடி தவறான எண்ணங்களுக்கு சிந்தையில இடம் கொடுப்போம். தவறான காட்சிகளை படத்தின் மூலமாக பார்த்ததை திரும்ப கற்பனைக்கு கொண்டு வந்து எப்படி மாடு ஆகாரத்தை சாப்பிட்ட மாடு மறுபடியும் அந்த கவளத்தை மறுபடி கக்கி அசப்படுகிறதோ அதுபோல பொல்லாத சத்துருவானவன் தீமையானதையும் தீமையான காட்சிகளையும் காண செய்து மறுபடி மாடு அதை கக்கி கவளத்தை கக்கி அசப்படுறது போல நமக்கு மறுபடி திரும்ப ஞாபகப்படுத்தி நம்மளை சிந்தையை கரைப்படுத்தி நம்முடைய செய்கையை தவறுக்கு நேராக கொண்டு போய் நம்முடைய அவயவங்களை செயல்பட வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையில தவறாய் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணு, ஆண்டவரே நான் தேவனுக்கு பிரியமான அந்த லிஸ்டுக்கு போகணும், இதுல என் பேர் அழிக்கப்படணும். அப்படின்னா நான் செய்ய வேண்டிய காரியம் சிலர் வேசித்தனம் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு காரியம் துணிகரமான முறையில தவறு பண்ணி இருக்கலாம். இல்லை என்றால் இப்படிப்பட்ட வெளியே தெரியாத கற்பனையிலே பாவம் செய்கிற ஒரு பழக்கம் இருக்கலாம். இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வரும் பொழுதுதான் இந்த லிஸ்ட்ல இருந்து இந்த லிஸ்டுக்கு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு பெரியது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம ஓட்டம் வீணாக ஓடி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்காக உங்களையும் என்னையும் நேசித்து தேவன் சொல்லுகிறார். அடுத்த காரியம் வாசிப்போம். பரீட்சை பார்த்து பாப்புகளால் அழிக்கப்பட்டார்கள். இப்ப பரீட்சை பார்க்கிற காரியம் சிலருக்கு ரொம்ப பரீட்சை. எப்படி பரீட்சை பார்ப்பாங்க? இந்த காரியம் இப்படி நடக்கணும், இதை தேவன் செய்யணும், இந்த காரியம் இப்படி செய்யணும். தயவு செய்து இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல பரீட்சை பார்த்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் தேவனை வந்து யாரும் சர்ச் பண்ணாருங்க.
ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சாதான், ஆண்டவர் எனக்கு இப்படி செய்யணும், இந்த அடையாளத்தை கொடுக்கணும் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்ம சரியா இருந்தா அவர் நம்மளை கரெக்டா நடத்துவார். அல்லேலூயா. அநேகர் கர்த்தர் என்ன எப்படி நடத்துவாருன்னு சொல்லுங்க, ஜோமினி சொல்லுங்கன்னு நினைப்பாங்க. நிறைய பேர் ஊழியர்கிட்ட போய் தேவ சித்தம் என்ன அப்படி என்பதை குறித்து சொல்லி குழம்பி குழம்பி ஒவ்வொரு இடமா போய் ஜோமினுவாங்க. தேவ சித்தம், ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு மனிதன் வேதவாசி ஜெபித்து நம்முடைய மனச்சாட்சியை சரியா வைத்துக் கொண்டார், மனச்சாட்சியை சரியா வைத்துக் கொண்டார், அவங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி ஈஸி? எந்த காரியம் உங்களுக்கு தேவ சித்தமா இல்லையா என்பதை நீங்க விரும்புறீங்களோ அந்த காரியத்தை வைத்து தேவ சமூகத்துல ஜோமுன்னா அது தேவ சித்தமானால் ஆசை வளரும். அதே நேரம் தேவ சித்தம் இல்லைன்னா ஜெபத்துல ஆசை அப்படி குறைஞ்சு புசுண்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய தீர்க்க தரிசி தேடிங்கிறது மெட்ராஸ் ஓட வேண்டியதில்லை, நமக்குள்ளே ஒரு பெரிய தீர்க்க தரிசி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீட்டு போட்டு பார்க்க வேண்டியதில்லை, அது பழைய ஏற்பாடு காலத்துல முடிஞ்சு இப்ப ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இன்னுமாக நான் சுருக்கமா சொல்லுவேன்னா, எந்த ஒரு காரியம், இந்த திருமண காரியம், இந்த கணவன், இந்த ஆளை கல்யாணம் முடிக்கலாமா, இது எனக்கு ஏற்ற தொடர்தானா, ஜோமுனுங்க. ஜோமுனும் போது தேவ சித்தமானால் தேவன் தண்ணியை ஊத்துவார், தேவ சித்தம் இல்லைன்னா அந்த ஆசையில வெண்ணியை ஊத்துவார். முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வெளியே போய் பிரதர் என்ன பிரசங்கம் பண்ணாங்க, தேவ சித்தமானால் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஆசையில வெண்ணிய ஊத்துவார். தேவ சித்தம் இல்லைன்னா, தேவ சித்தம்னா பச்சை தண்ணியை ஊத்துவார். தண்ணியை ஊத்துனா என்ன செய்யும், வளர. வெண்ணிய ஊத்துனா, அதனால தயவு செய்து குழம்பி அடையாதங்க. இந்த வியாபாரம் பார்க்கையா வேண்டாமா, சில காரியம் எதுவுமே நீங்க கேட்க வேண்டியதில்லை. ஒரு ரட்சிக்கப்படாத ஒருவர் திருமணம் பண்ணணும், வேதம் சொல்லுது அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்மந்தம் இல்லை, இது தேவையே கிடையாது. என்னுடைய பார்ட்னர் அவர் சரவணன், அவர் இப்படி இப்படி இந்து போட்டாலும் நிறைய வச்சிருக்கிறார், நிறைய பணம் போடுறேன்னு சொல்றார், கொஞ்சம் ஜோம்னு சொல்லுங்க, இதுக்கெல்லாம் ஜபமே தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நமக்கு வேதத்தின்படி வெளியரகமா நல்லா தெரியும். நமக்குள் அதன் மேல ஒரு ஆசை இருக்குமானால் அதை எஸ் என்று யாராவது சொல்லி அந்த காரியத்தை செய்வதற்காக நம்ம ஓடுகிறோம். எந்த காரியத்தை நம்ம விரும்புகிறோமோ அந்த காரியம், அந்த விருப்பத்தை நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால இன்னொருவர் ஆமோதிச்சு அவங்களும் சொன்னாங்க அப்படி சொல்லி அந்த காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நம்ம ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஜோமனை போறோம். ஆனா எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குமே எல்லாருக்குமே தெரியும், எந்த காரியத்தை எடுத்தாலும் இது தேவனுக்கு பிரியமா பிரியம் இல்லையா என்பது எல்லா பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே ஒரு காரியத்தை, ஒரு வாட்ச் இதுல கிடங்கு, ஒருவருடைய வாட்ச் கீழே விழுந்துட்டு விழுந்ததை பாக்குறீங்க, நீங்க கையில எடுக்கிறீங்க, கர்த்தரே எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா மனச்சாட்சி சொல்லும், அடுத்தவங்க பொருளை எடுக்க கூடாது, அவங்க கையில இருந்து விழுந்து கொண்டு கொடுக்கணும்னு. தேவ சித்தம் இதுல என்ன என்பது, கொண்டு கொடுப்பது என்பது மனச்சாட்சியில ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே தெரியும். தெரியுமா தெரியாதா? இத கையில எடுத்த உடனே இருதயம் லப்டப் லப்டப்னு ஸ்பீடு கூடிடும். அதையும் மீறி ஒரு ஆசை தான் இப்படி உள்ள வைக்க சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் நம்ம மனச்சாட்சியை மழுங்கி செய்கிற வழியா ஆவியானவர் நம்முடைய மனச்சாட்சி மென்மையா இருக்க வரைக்கும் சின்ன காரியம் என்றாலும் ரட்சிக்கப்பட்ட சிறுவர் பெரியோர் எல்லாருக்கும் தேவன் பேசுவார், எல்லாரோடும் தேவன் பேசுவார். அதையும் மீறி நம்முடைய விருப்பத்தை எப்படி தேவ சித்தத்தை விட்டு விலகுவோம், நான் பெரியவனாக ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா தேவ சித்தத்திற்கு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், அதுல தாவிடுவோம். அடுத்த காரியம் நல்லா யோசித்து கொள்ளுங்க, அடுத்த காரியம் மற்றவங்களை உடையது என்னுடையது ஆகணும் அப்படிங்கிற ஒரு பொருளாசை இருந்துச்சுனாலும் தேவ சித்தத்துக்கு அங்க இடமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உயரணும் போதும் என்கிற மனது இது இருந்துச்சுன்னா நீங்க எல்லா காரியத்திலையும் தேவ சித்தத்துக்கு இணங்குவீங்க.
ஆவியானவர் லேசா சுட்டி காட்டினாலும் இணங்குவீங்க. இந்த ரெண்டு ஆசையும் நிறைவேற்றப்படலன்னா இச்சையும் நாம் பெரிய ஆளாகணும், கர்த்தர் உயர்த்தவன் நாம், அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நிச்சயமா தேவ சித்தம் ஆகும். அல்லேலூயா அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய ஒரு காரியம், தேவரே என்னுடைய நினைவுகள் இது உமக்கு பிரியமா? பிரியம் இல்லை என்பது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஆனாலும் சந்தர்ப்பம் வருகிறத சில பிரதர்ஸ் கேட்பாங்க, பிரதர் நான் இப்ப ஃபாரின் போகணும், பிரதர் உங்க மனைவியை விட்டுட்டு இப்ப ஃபாரின் போகாதங்க, பிரதர் சம்பளம் வந்து இப்போ 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது போக ஓவர் டைம் கிடைக்கும். அப்புறம் சொல்லுவாங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்து இப்ப என்ன இருக்கு மனசுக்குள்ள? ஆசை இருக்கு. என்ன இருக்கு? ஆசை இருக்கு, பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கு. இப்படி ஒரு ஆசை வந்த பிறகு அவளை ஒண்ணும் செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமை கடை வைக்கண்டாம், இப்படி ஓய்வு நாள் அதை ஆசரிக்கணும்னு சொல்லும் பொழுது இன்னொருவர் என்ன சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய வியாபாரம் வைக்கலாம், காலையில சர்வீஸ் 5 to 6 அங்க ஒரு இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு கடையை திறந்துடலாம். இப்ப என்ன ஆகுது, எந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு முடியாதபடி அதுல லாபம் நமக்கு இருக்கிறதோ அந்த லாபமான காரியம் தேவ சித்தத்திற்கு இணங்க முடியாதபடி செய்யும். அல்லேலூயா. தேவன் நிமித்தமாக நஷ்டப்பட்டாலும் சரி என்று யார் ஒத்துக்கொள்றாங்களோ அவங்க தேவ சித்தம் செய்வாங்க, பரலோக ராஜ்யத்துல அவரோட ஆளுக பண்ண முடியும். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்கார காரணாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். இந்த சங்கார தூதன் இஸ்ரவேல் ஜனங்கள் கோசே நாட்டில் இருக்கும் பொழுது இதே சங்கார தூதன் அந்த ரத்தத்தை பார்த்து கடந்து போனாங்க. ஒரு நாள் இந்த சங்கார தூதன் இவங்க வீட்டுக்குள்ள போக முடியல. எப்ப முறுமுறுக்கிறாங்களோ அதற்கு பிறகு மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு அந்த ரத்தம் பாதுகாப்பா இருக்கல. அல்லேலூயா. முறுமுறுக்க ஆரம்பிக்கும் பொழுது ரத்தத்தின் பாதுகாப்பை நம்ம இழந்துருவோம். சடுதியா சில மரணம், சடுதியா சில சம்பவம் வர்றதுக்கு காரணம் ரத்தத்தின் பாதுகாப்பை இழக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. திகழ் உண்டாகிற சில சடுதியான காரியம் நம்ம குடும்பத்துல நடக்குமானால் இயேசுவே ரத்தத்தின் பாதுகாப்பை இழந்துட்டோமோ யோசிக்கணும். முறுமுறுக்கிறது தேவனுக்கு அருவறுப்பு. எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு, தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிற. நேற்று முந்தினா ஒரு பிரதர் அபுதாபில இருந்து வந்திருக்காங்க. அவங்க முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு அதை செய்யல இதை செய்யல, ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தன் தரல இன்னொருத்தன் இவ்வளவு தரல, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவங்ககிட்ட நான் கேட்டேன், பிரதர் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை அபுதாபியில வச்சு பார்க்கும் பொழுது நீங்க எப்படி இருந்தீங்க பிரதர், எப்படி இருந்தீங்க, கருத்து இருந்தீங்க? ஒண்ணு, உங்க மனைவி உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ரெண்டாவது உங்க பிள்ளை வாழ்க்கை இப்படி இருந்துச்சு. மூன்றாவது உங்களை யாருமே மனுஷன் நினைக்காத அளவுக்கு குடிச்சிட்டு அடைந்தீங்க. அதற்கு பிற்பாடு ஒரு தொழில் இல்லாம இருந்தீங்க, பாஸ்போர்ட் இல்லாம போலீஸ் பயந்து வாழ்ந்தீங்க. இப்ப 3 வருஷத்துக்கு பிறகு இயேசு உங்களை தொட்டார், பாஸ்போர்ட் கிடைச்சிச்சு, ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்க, ஒரு வீடு வாங்கிருக்கீங்க, பிள்ளைக்கு திருமணம் நடந்திருக்கு, இத்தனை நன்மை செய்திருக்காங்க, நீங்க முறுமுறுக்கிறீங்களே எப்படி பிரதர் சொன்னேன். உடனே திடியூர்ல இருந்த ஒரு பிரதர் சொன்னாங்க, கரெக்டா சொன்னீங்க பிரதர், தேவன் உங்களுக்கு செய்த நன்மை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அருமையான தேவனுடைய ஜனமே, எப்பொழுது தேவன் நமக்கு செய்த நன்மையோ நம்ம எந்த நிலைமையில இருந்தோம் என்பதையும் மறக்கிறோமோ அப்பொழுது வாயில முறுமுறுப்பு வரும். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு என்ன எடுத்துக்கொள்ளுங்க, யோசு பாருங்க எப்ப முறுமுறுப்பு வரும், எந்த நிலைமையில, 20 வருஷத்துக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன், எந்த சூழ்நிலையில இருந்தேன், மனுஷங்க என்ன எப்படி பார்த்தாங்க, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், இதுக்கு காரணம் யார், இந்த எண்ணம் என்னைக்கு மறக்குதோ அப்பொழுது ஐக்கான பார்த்தாலும் முறுமுறுப்பா தான் தெரியும். பக்கத்துல ஒரு சவர்கள் நீக்கி நம்ம ஐக்கான் சின்னதா இருக்குன்னு முறுமுறுக்க சொல்லலாம். ஆனா தேவன் இந்த நிலைமையில சைக்கிள் கூட யாரும் வாடகை சைக்கிள் தரல, கத்திர ஐக்கான் தந்திருக்காருன்னா சவர்லட்டை பார்க்கும்போது சந்தோஷமா தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்றீங்க?
யாம் பிரதர் இதெல்லாம் நீங்க சொன்னீங்க, தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் முதலாவது தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா இருதயம் எல்லா பகுதியிலும் மாற்றப்படணும். ஒரு பகுதியில நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயமா வெளியரங்கமா தெரியலாம், பல அந்தரங்க பகுதியில ஒரு வீழ்ச்சிகள் காணப்படும், அதை சரிப்படுத்தணும். இந்த ஜெயமான பகுதியை வைத்துக் கொண்டு வீழ்ச்சியான பகுதியை சரிப்படுத்தாதபடி இருந்தா தேவனுக்கு பிரியமில்லாத லிஸ்ட்ல நம்ம காணப்பட்டு நம்ம அழிக்கப்படுவோம். இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவரே, தகப்பனை எந்தெந்த பகுதியில நான் சரிப்படுத்தணும், தேவரே உமக்கு நான் பிரியமா வாழணும்னா என்ன செய்யணும், வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னா என்ன செய்யணும், எபேசியர் 5:10 சொல்கிறது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு எது பிரியம் என்பதை சோதித்து பார்க்கும்படி வேதம் சொல்கிறது. வேதத்துல தானியேல் கர்த்தருக்கு பிரியமா இருந்தான், அவன் ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே பதில் கிடைத்தது. தேவன் அவன் அக்னி ஜுவாலையில இது சிங்க கபில போட்டாலும் கர்த்தர் தூதனை அனுப்பி விடுவித்தார். தேவனுக்கு பிரியமா இருக்கிற ஒரு மனுஷன் பாபிலோனிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். எந்த இடத்துல இருந்தாலும் தேவ சித்தம் செய்வார். தேவனுக்கு பிரியமானவன் என்று உபாகமம் 33:12 பென்யமீனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் அவரோடு சுகமாய் இருப்பார். இன்னைக்கு நீங்க யாரோடோ சுகமா சிரிச்சு பேசுறீங்கன்னா தேவனுக்கு பிரியம் இல்ல. தேவனுக்கு பிரியமானவன் அவரோடு தான் உனக்கு சுகம், வேற எவரோடும் சுகம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல இந்த பிரதர்ட்ட பேசினா ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சிஸ்டர்ட்ட பேசினா நல்லா இருக்கு, இல்ல எவர்கிட்ட பேசினாலும் நல்லா இருக்காது, அவர்கிட்ட பேசினா மட்டும்தான் நல்லா இருக்கும். அதான் தேவனுக்கு பிரியமானவன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரே நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். எப்படியே 11:5 வாசிக்கிறோம், தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஒருவன் சாட்சி பட்டான். ஏனோக்கு அவன் ஒரு காரியம் செய்தான், தேவனோடு என்ன செஞ்சிருந்தான், அவன் எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட உட்காந்து கதை பேசல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட உட்காந்து ஊரு வம்ப பேசல, அவர் இப்படி இவர் இப்படின்னு பேசல, யாரை குறித்து பேசிட்டு இருந்தான், யாரோடு சஞ்சரித்தான் சொல்லுங்க. அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறவங்க தான் யாரு, பிரியமானம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் கர்த்தருக்கு பிரியமா வாழணும். தேவனுக்கு பிரியமான பிரியமில்லாத காரியம் எது எது இருக்கோ இது எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி தேவனை பிரியப்படுத்துவதற்காக நான் ஒரு தீர்மானம் பண்ண போகிறேன். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் நேரான நீ திருவருந்து இருக்கு, நேரமானபடினால கொஞ்ச நேரம் தற்பரிசோதனை எல்லாரும் முழங்கால் படிடுங்க, கொஞ்ச நேரம் தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. எத்தனை பேரை உங்க வார்த்தையினால காயப்படுத்திருக்கீங்க, எத்தனை பேரை கண்ணீர் வடிக்க நீங்க வச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையில, அடுத்தவங்களுக்கு உரியதெல்லாம் நீங்க இச்சித்து உங்க வீட்டுல எதெல்லாம் வச்சிருக்கீங்க, உங்க வாழ்க்கையில் எந்த காரியம் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது. அன்பு ரட்சகரே, கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு இது திருஷ்டாந்தம். தேவனால் அழிக்கப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கைய இன்றைக்கு செப்பனிடணும், எந்தெந்த காரியெல்லாம் சரிப்படுத்தணும். தயவு செய்து இன்னொரு திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஊழியரை குறித்தும் தவறா பேசாதங்க, எந்த ஊழியரை குறித்தும் நீங்க தவறா பேசாதங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது, தேவ மனுஷர்களை தவறா பேசுறது நிமித்தமாக பனிஷ்மெண்ட், தேவ பாதுகாப்பு நம்மளை விட்டு போயிடும். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவங்கவுங்க ஊழியத்துல அவ்வளவு வேதனையில போவாங்க, தயவு செய்து வேண்டாம். நான் என் வாழ்க்கையில அறிந்திருக்கிறேன், எந்த ஊழியரையாவது குறித்து பேசியாச்சுன்னா அபிஷேகம் குறைகிறதையும் பார்த்திருக்கிறேன், சமாதானம் நம்மளை விட்டு போகிறதையும் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு தாழ்மையோடு சொல்லுகிறேன், தாழ்மையோடு சொல்லுகிறேன், நரகம் என்பது எது என்று சொல்லியாச்சுன்னா அடுத்த ஊழியரை குறித்து தவறா பேசி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆவியானவர் நம்மளை விட்டு விலகி நம்ம இருதயம் படபடக்குமே அதான் நரகம். இன்னைக்கு ஒரு நல்ல முடிவெடுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாதிப்புக்கு காரணம் மற்றவர்களை குற்றவாளியா பேசி கோல் சொல்லுகிறது, மற்ற ஊழியர்களை தவறா பேசுகிறது. அப்படிப்பட்ட சிலர் இங்கு உண்டு, இன்னைக்கு அதுக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் வாழ்க்கையில தகப்பனை எத்தனையோ தருணம் கொடுத்தீங்க, மற்ற ஊழியர்களை குறித்து தவறா பேசக்கூடாது என்று நான் பேசிட்டேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா, தகப்பனே டிஜிஎஸ் திரங்கனை குறித்து நான் தவறா பேசிட்டேன், மோகசிலாசரச குறித்து தவறா பேசிட்டேன், இப்படி இப்படியாக இப்படிப்பட்ட தெய்வ பாஸ்டர் குறித்து தவறா பேசிட்டேன், இப்படி நான் தவறா பேசிட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே.
தேவரே என்னுடைய நாவு மற்றவங்களை குற்றப்படுத்துறது என்ன மன்னிங்கப்பா. எல்லாரும் இந்த நேரத்துல தேவ சமூகத்துல மன்னிப்பு கேளுங்க. ஒரு விசை தேவ சமூகத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன காரியங்கள்? இச்சை இருக்கிறதா? வேசித்தனம் காணப்படுகிறதா? பொருளாசை இருக்கிறதா? இல்ல இந்த சாப்பாட்டு பிரியரா இருக்கிறீங்களா? எந்த காரியத்துல தேவனை துக்கப்படுத்துறீங்க? ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. தகப்பனே, எங்க ஜனங்கள் உங்களுக்கு பிரியமில்லாத ஜனங்கள் என்கிற பட்டியலில் இருந்து அழிக்கப்படணும். ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான பட்டியலில் அவங்க சேர்க்கப்படணும். அதுதான் இந்த ஆராதனையில முக்கியமான காரியம். தேவரீர் இந்த நாள்ல ஒருவரும் கெட்டு போகிறது தேவ சித்தம் இல்ல. அன்று தகப்பனே அநேகர் அழிக்கப்பட்டார்கள். தேவரீர் இந்த நாளில் ஒருவரும் அழிக்கப்படாதபடி இன்று திஷ்டாந்தமாக எங்களோடு நீ பேசுகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே தேவனுடைய தண்டனை வேண்டாம். ஆண்டவரே, அன்று காயின் சொன்னது போல ஆண்டவரே இந்த தண்டனை வேண்டாம், தேவனுடைய தண்டனை எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு நீங்க ஒரு அடையாளத்தை போட்டுறாங்கப்பா. சத்துரு எங்களை தொடருவான் தகப்பனே, சத்துரு எங்களை தொடருவான் தேவரீர். எங்களை மேல ஒரு அடையாளத்தை போட்டுறாதுங்க ஆண்டவர். உங்களுடைய பிள்ளை என்று எழுதணும் ஆண்டவரே. எங்க நெற்றியில உங்க பிள்ளை என்று எழுதணும். உங்க நாமம் தலிக்கப்படணும் தேவரீர். எந்த வகையிலும் எங்களுக்கு பணம் கொடுத்திருக்கலாம், கிருபை கொடுத்திருக்கலாம், அதி நிமித்தமாக எங்களை நீங்க கனப்படுத்தலாம். அதை வைத்துக் கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்தி வேண்டாம் ஆண்டவரே. மற்றவங்களை மிதிச்சு நாங்க எழும்புகிறது வேண்டாம். மற்றவங்களுடைய ஸ்தானத்துல அவங்களை உதைச்சிட்டு நாங்க நிக்கிற அந்த முயற்சி வேண்டாம். எங்களை எந்த நிலைமையில வச்சிருக்கீங்களோ அதற்கு நாங்க திருப்தி அடையணும் ஆண்டவரே. தேவரே இன்று எங்களுக்கு இறங்குங்கப்பா. தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு பிரியமா வாழணும் தகப்பனே. உங்களுக்கு பிரியமில்லாத சுபாவம் எங்களிலிருந்து மாறட்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் அறிக்கை பண்ண வேண்டிய வசனம் சங்கீதம் 143:10 சொல்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உமது நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உமது நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. எல்லாரும் விசுவாச அறிக்கையா? உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன். தேவரீர் என் சிந்தையில கூட பிரியமில்லாத காரியத்தை சிந்திக்க மாட்டேன். தேங்க்யூ. ஒவ்வொருவரும் மனம் கசந்து அழுங்க. ஆண்டவரே உங்களுக்கு பிரியமா நான் மாறணும். ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். கடந்த நாட்கள்ல ஒரு சம்பவத்தை குறித்து கேள்விப்பட்டேன். சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்களை குறித்து ஒருவர் தவறாக பேசினது என்று மறுபடியும் எங்கெல்லாமோ போய் பார்க்கும் பொழுது ஒரு சிலேட்டை எடுத்து கொடுக்கும் பொழுது எழுதி, நான் சகோதரன் தினகரன் அவர்களை தவறாக பேசினபடியினால் என்னுடைய வாய் இப்படி ஆனது என்று சொல்லி என்னை அவரிடத்தில் கொண்டு போங்கள், மறுபடியும் கர்த்தர் சுகம் தருவார் என்று சொல்லும் பொழுது தேவன் மறுபடியும் அற்புதம் செய்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களுக்கு விரோதமாக வாயை விரிவாக திறப்பது நமக்கு கலக்கத்தை உண்டாக்கும். இன்று ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்க, நல்ல தீர்மானம் பண்ணுங்க. தேவன் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. அந்த டூட்டி நம்ம டூட்டி இல்ல, தேவன் அவர்களை பார்த்துக் கொள்ளுவா. இப்பொழுது தகப்பனே எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. யார் யார் எந்த பகுதியில் சரிபடுத்த வேண்டுமோ அந்த பகுதியை சரிபடுத்த தேவன் கிருபை தாங்க, கிருபை தாங்க. அன்பு ரட்சகரே, இப்பொழுது எங்கள் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவருக்கு பிரியமா நான் வாழணும். இதுவரைக்கும் நான் பிரிய இல்லாம இருக்கிறது உண்மைதான். இப்ப தேவனுடைய இறக்கம் எனக்கு வேணும் என்று சொல்றவங்க உங்க வலது கையை ஒழித்துங்க. எல்லாரும் நெடும் முழங்கால இருந்து சீக்கிரம் இப்பொழுது தேவனுடைய சமூகத்துல உங்களுக்காக ஜெபிக்க போகிறார். தேங்க்யூ. இப்பொழுது கரங்களை வைத்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரத்துல தேவனுக்கு முன்பாக நிற்கிற நானும் ஒரு காரியத்தை நான் அறிந்தேன்.
தேவனுக்கு முன்பாக தேவன் உயர்த்த வேண்டும் என்றார். தேவன் நம்ம சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றார். தேவன் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றார். நாவை காத்துப்பட வேண்டும். அருமையானவர்களே, தேவனோடு பழகி பல வகையிலும் நான் தேவனால் நடத்தப்பட்டு சொல்கிறேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எஸ், தேவனுக்கு பிரியம் இல்லாதது வேண்டாம். தகப்பனை, எங்கள் ஜனங்களுக்கு இப்பொழுது இறங்குங்க. இப்பொழுது தேவனுடைய இறக்கம் உண்டாகட்டும். தேவனுடைய இறக்கம் உண்டாகட்டும். தேவனுடைய இறக்கம் உண்டாகட்டும். தேவனுடைய இறக்கம் உண்டாகட்டும். ஆவியானவர் பழியை அங்கீகரிக்கிறது போல இப்பொழுது ஆவியானவர் இறங்கி வந்து நம்மளை அங்கீகரிப்பார். நம்மளை அங்கீகரிப்பார். பழியை அங்கீகரிக்கிறது போல நம்முடைய ஜபத்தை அங்கீகரிப்பார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை மன்னித்து அணைத்துக் கொண்டதற்கு அடையாளமாக அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஊற்றப்படுவார். இப்பொழுது ஊற்றப்படுவார். தேவன் நம்மையும் நம் சபையையும் நம்முடைய பழியையும் அவர் நம்மளை அங்கீகரித்ததற்கு அடையாளமாக நன்றி அப்பா. தேவ ஆவியானவரே, எங்கள் மீது இரக்கம் காண்பித்ததற்காக நன்றி. உங்களுடைய இரக்கத்திற்காக நன்றி. நன்றி. ஒரு அக்கறி
Bye.
அந்த ஜெபத்தை உணர்வோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். உணர்த்தி பேசி வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதி சீக்கிரமாய் வர போற வருகைக்கு நான் ஆயத்தமாக நினைப்பார்களை தகுதி கொடுத்த ஆண்டவரே, இடாவிலும் ஆத்தமாவிலும் சரீரத்திலும் நாங்கள் குற்றப்பட்டவர்களாய் மாசற்றவர்களாய் காலத்தில் பசுத்தாக நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் வேண்டுகிறோம். கொண்டு வந்த அனைத்து பிள்ளைகளையும் ஆசிரியப்பீராக ஆவியானவர் பேசமாட்டோம், தொடர்ந்து பேசமாட்டவரே. நாங்கள் வசனத்தை கேட்கிறோம் மாத்திரமல்ல, அதன்படி செய்வாய்.